சூப்பர் சிங்கர் சீசன் செவனில் கலந்துக்கிட்டு டைட்டில் வின் பண்ணிருக்கக்கூடிய மூக்குத்தி முருகனுக்கு எல்லா தரப்பு மக்கள்கிட்ட இருந்தும் பாராட்டுகள் குஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. விஜய் டிவி நடத்தின சூப்பர் சிங்கர் சீசன் செவனுக்கான கிராண்ட் ஃபினாலே நவம்பர் 10ஆம் தேதி கோயம்புத்தூரில் ரொம்ப கோலாகலமாக நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த சீசன் ஆரம்பித்ததில் இருந்தே மூக்குத்தி முருகனுக்கு மக்கள்கிட்ட ஒரு பேர் ஆதரவு இருந்துச்சு. இதனால் அதிகப்படியான ஓட்டுகளை வாங்கி சூப்பர் சிங்கர் சீசன் செவன் டைட்டில் மூக்குத்தி முருகன் வின் பண்ணியிருக்காரு. மூக்குத்தி முருகன் கிட்டத்தட்ட 7 கோடி வாக்குகள் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் தகவல் கிடச்சிருக்குது. சொல்லப்போனால் சூப்பர் சிங்கர் வரலாற்றிலேயே ஒரு கண்டஸ்டன்ட் இவ்வளோ அதிகப்படியான ஓட்டுகள் வாங்கினதில் மூக்குத்தி முருகன் தான் முதலிடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் தகவல் கிடச்சிருக்குது. அந்த ஒரு காரணத்தாலேயே அவர் சூப்பர் சிங்கராகவும் வெற்றி பெற்றிருக்காரு. சூப்பர் சிங்கர் டைட்டில் வின் பண்ணியிருக்கக்கூடிய மூக்குத்தி முருகனுக்கு தொடர்ந்து அவரோட நண்பர்களாக இருக்கக்கூடிய மேடை பாடகர்கள் அவரை நேரில் மீட் பண்ணி பொன்னாடை அணிவிச்சு மரியாதை செலுத்தி அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட சொந்த ஊராக இருக்கக்கூடிய தருமபுரி மாவட்டம் சிவாடி பகுதியில் கூடிய அரசியல் தலைவர்களும் மூக்குத்தி முருகனை நேரில் மீட் பண்ணி அவருக்கு சில மரியாதை பண்ணி வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இது சம்மந்தமான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவிட்டு வந்துட்டுருக்கு. அதே மாதிரி சூப்பர் சிங்கர் முடிஞ்சதுக்கு அப்புறமா மூக்குத்தி முருகன் ஒரு லைவ் வீடியோவில் அப்பியர் ஆகி நாட்டுப்புற கலைஞர்களுக்கு நிறைய உதவி செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. மூக்குத்தி முருகன் சொன்ன மாதிரியே பல நாட்டுப்புற கலைஞர்களுக்கு இப்போ உதவி பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் செந்தில் கணேஷ் அப்புறம் ராஜலட்சுமி இவங்க ரெண்டு பேரையும் அவரோட சொந்த ஊரில் மீட் பண்ணியிருக்காரு. செந்தில் கணேஷ் அப்புறம் ராஜலட்சுமி இவங்க ரெண்டு பேருமே மூக்குத்தி முருகனுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பர் சிங்கருக்கு முன்னாடி அவருக்கு நிறைய பயிற்சிகளும் கொடுத்துருக்காங்க. அதுக்காக ஒரு மிகப்பெரிய நன்றியையும் மூக்குத்தி முருகன் தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி கஷ்டப்படக்கூடிய நாட்டுப்புற கலைஞர்களுக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் வந்து நன்கொடை வழங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் தகவல் கிடைச்சிருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க நடிகர் சிம்புவை வச்சு படம் தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் அந்த படம் முடிகிற வரைக்கும் வயிற்றில் நெருப்பு கட்டி தான் இருப்பாங்க. இருந்தாலும் மறுபடியும் தயாரிப்பாளர்கள் அவங்களாவே அவரை போய் மீட் பண்ணி ஏமாறது வாடிக்கையாக இருக்கு. இந்த நிலையில சிம்பு நடிப்பில் மாநாடு அப்படிங்கிற படத்தை தயாரிக்கிறதுக்கு சுரேஷ் காமாட்சி திட்டம் போட்டிருந்தாரு. இதுக்கான பணிகள் ஆரம்பிக்கும் போது 1 கோடி ரூபாய் செலவும் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இந்த படத்தோட படப்பிடிப்புக்கு சிம்பு பிளான் பண்ணபடி வராமல் இழுக்கடிச்சிருக்காரு. இதனால இந்த படம் டிராப் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மாசம் ஓடி பேசப்பட்டுச்சு. பேசினது மாதிரியே மாநாடு படத்துக்கு சிம்புக்கு பதிலாக வேறொருத்தர் நடிப்பார் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு வெளியானுச்சு. அதுக்கப்புறம் இப்ப சமீபத்தில் சிம்பு ஐயப்ப சுவாமிக்கு மாலை போட்டிருந்தாரு. அப்ப தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சியும் கலந்துகிட்டாரு. இதுக்கப்புறம் சுரேஷ் காமாட்சி மாநாடு படம் கூடிய சீக்கிரம் தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப சிம்பு மறுபடியும் ஒரு வேலையை கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. சிம்புவோட நண்பராக கூடிய மகத் சிம்பு கூட டின்னர் அப்படிங்கிற மாதிரி போட்டோ ஒன்று வெளியிட்டு இருந்தாரு. இந்த போட்டோ பார்த்த ரசிகர்கள் சிம்பு மகத் இவங்க ரெண்டு பேரும் திட்டி வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் நடிக்கிற படம் தான் தர்பார். இந்த படம் பொங்கலுக்கு வெளியாகும் அப்படிங்கிற மாதிரியும் இதுக்கான டீசரை இப்ப சமீபத்தில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கான டப்பிங் போர்ஷன்ஸை நம்ம சூப்பர் ஸ்டார் நிறுத்தி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கான அறிவிப்பு வந்து ஏர் முதல் ட்விட்டரில் போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தலைவரின் தர்பார் டப்பிங் ஸ்டார்ஸ் டுடே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹேஷ்டாக் தர்பார் திருவிழா அப்படிங்கிற மாதிரியும் போஸ்ட் போட்டிருக்காரு. அதே மாதிரி லைகா ப்ரொடக்ஷன்ஸும் தலைவர் வந்து டப்பிங் கொடுக்குற மாதிரி ஃபோட்டோஸை வந்து அஃபீஷியலாக ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டினோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.